அனைவருக்கும் அன்பான வணக்கம். இயற்கை வேளாண்மை, இன்றைக்கு நம்மில் பலருக்கு இந்த சொல்லுக்கு அர்த்தம் புரிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு நபர். இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வானது தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு நபர். காவிரி தாயின் மடியினில் பிறந்து தனது இறுதி மூச்சினை காவிரி தாயினை மீட்பதற்காக கொடுத்த ஒரு மிகச்சிறந்த மனிதர் தமிழகத்தின் வரவு தந்தை நம்மாழ்வார்தான். தஞ்சாவூரில் ஓர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இருப்பினும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்று அழகாக சொல்லுவார் நம்மாழ்வார். அதாவது ஒரு மரத்தினுடைய அடிப்பகுதி காட்டினுடைய வளத்தை சேர்க்கும், ஒரு செடியினுடைய நடுப்பகுதி அந்த தண்டு பகுதி கால்நடைகளான ஆடு மாடு இவைகளின் உணவாக அமையும், அந்த செடிகளிலும் மரங்களிலும் நுனியில் பழுக்கக்கூடிய அல்லது காய்க்கக்கூடிய அந்த காய் கனிகள் வீட்டினுடைய சமையலுக்கு உதவும். இதனால் அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்று இயற்கை குறித்த சிந்தனையை நம்மாழ்வார் அழகாக மக்களிடத்தில் பதிவு செய்தார். ஒவ்வொரு சுடரும் பற்றி எரிய காரணமாக அமைவது ஒரு தீப்பொறிதான். அதுபோல நம்மாழ்வாரின் ஆழ் மனதில் இயற்கையை குறித்த சுடரானது பற்றி எரிய காரணமாக இருந்தது ஜப்பானிய வேளாண்மை அறிஞர் மசானபு புக்கோகோவின் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூல்தான். ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் இந்த நூல் நாடு முழுவதும் வேளாண்மையை குறித்த ஒரு புரட்சியையே ஏற்படுத்தியது. இதனால் தனக்கு கிடைத்த அரசு வேலையையும் உதறிவிட்ட நம்மாழ்வார் தனது வாழ்க்கையை வேளாண்மைக்காக செலவழித்தார். தனது நண்பர் ஃபெர்னோடோ மூலம் மேலை நாட்டு விவசாய யுக்திகளை அடங்கியிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தினை எடுத்து படித்து பார்த்தார். பல புத்தகங்களை ஆராய்ந்த பின்பு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். நம் நாட்டில் பழங்காலங்களில் நிலவி கொண்டிருந்த அந்த சிறந்த விவசாய முறைகள் தான் இன்றைக்கு மேலை நாடுகளில் பின்பற்றி வரப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் பிறந்து நாம் மறந்து மறைந்த இந்த விவசாய முறைகள் தான் மேலை நாடுகளில் தொடர்ந்து, மேலை நாடுகளில் பிறந்து அல்ல மேலை நாடுகளில் தொடர்ந்து சிறந்து வருகிறது. இதனை நாம் மறந்துவிட்டு நிற்கிறோம். மடகாஸ்கரின் ஒரு விவசாய முறையானது உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. அதாவது ஒற்றை நாற்று நடல் அல்லது செம்மை நெல் சாகுபடி என்று அதனை அழைப்பர். நீர், நேரம், விதை இதை மூன்றையும் குறைத்துவிட்டு நெல் சாகுபடியை மட்டும் அதிகப்படுத்தும் அந்த முறையானது தமிழகத்தில் தான் முதல் முதலில் தோன்றியது, அதனை தமிழர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை ஆதாரங்களோடு நிரூபித்து காட்டினார் நம்மாழ்வார். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஏக்கருக்கு 26 மூட்டைகள் வரை நெல் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்மாழ்வார் நினைவுபடுத்திய அந்த செய்திதான். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது விவசாயம். அந்த விவசாயத்தில் பயிர்களும் சரி, மரங்களும் சரி, செடிகளும் சரி, வளர்வதற்கு காரணமாக அமைவது விதைகள் தான். ஒரு நாட்டினுடைய பாரம்பரிய விதைகள் இழக்கப்பட்டால் அந்நாட்டினுடைய தற்சார்பு உடைக்கப்பட்டு மற்ற நாட்டினுடைய கையேந்தும் நிலைக்கு தள்ளப்படும். நம் நாட்டினுடைய பாரம்பரிய விதைகள் பன்னாட்டு நிறுவனங்களில் கைகளுக்கு மாற்றப்படும் பொழுது நம்மாழ்வார் கண்ணீர் விட்டு அழுதார். விதைகளை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இனி விதைகளே பேராயுதம் என்ற நூலை எழுதினார் நம்மாழ்வார். அது மட்டுமல்லாமல் தாய்மண்ணே, தாய்மண்ணே வணக்கம், பூமி தாயே, உழவுக்கும் உண்டு வரலாறு என்று பல்வேறு நூல்களை இயற்றி இளைய சமுதாயத்தினம் விவசாயத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய பெருமை நம்மாழ்வாரை சாரும். நம்மாழ்வார் தனது வாழ்க்கையை இயற்கைக்காக அர்ப்பணித்தார். அவர் விட்டு சென்ற அந்த தடங்களை பின்பற்றி விவசாயத்தை காத்து நம் நாட்டினை நாம் சிறக்க செய்வோம். நன்றி, வணக்கம்.